விவேக சிந்தாமணி நமக்கு ஒரு விவேகத்தை தரக்கூடியது கூர்ந்த அறிவை தரக்கூடியது வாழ்வதற்கேற்றவு கூடிய அறிவை தரக்கூடியது அந்த நூலிலே இரண்டாவது பாடலாக அமைந்திருப்பது ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவ அண்ணம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டி கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் பாபத்தை போக்கா பயனிலை ஏழும் தானே இப்போ நாம் பிறந்ததனுடைய நோக்கமே பிறருக்கு பயன்பட்டு வாழ வேண்டும் பிறர் போற்றுமாறு வாழ வேண்டும் பிறர் போற்றுமாறு வாழ்கின்ற வாழ்க்கையே வாழ்க்கை வாழ்கின்றவன் தான் வாழ்ந்தவனாகிறான் இப்படி வாழ்வாங்கு வாழாதவன் அவன் பதறாகவே போவான் அந்த பதறாக போவதினாலே நமக்கு என்னென்ன எது எதெல்லாம் உதவாதவை என்று சொல்கிறார் சமய உதவாத நிதியம் அறப்பணி செலவு சதவீதத்தை அப்படியே பேசுகிறார் இந்த போன பா இப்போ பாண்டம்மா அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு சமயத்தில் உதவாத நிதியம் நிறைய லட்சக்கணக்காக இருக்குது அப்பா அம்மாவும் ஆஸ்பில் சேர்த்துக்கிறோம் எல்லாம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு அந்த பணத்தினாலே பலனுண்டா பணம் எங்கேயும் வாங்கி எடுக்க முடியாது தன் சொந்த பணமாக இருந்தாலும் அது பயனற்று போகிறது அப்படின்னு சொன்னார் மிக்க துய எழுது இல்லாத கிளை நமக்கு துன்பம் வருது துன்பம் வருகிற பொழுது நமக்கு உதவாத உறவினர்கள் பலனுண்டா அந்த உறவினர்களாலே பலனுண்டா இல்லை அறப்பழீஸ்வர சாதக சொல்லுது அது போல சபை முக உதவாத கல்வி பேசுறதுக்கு போவாங்கோ எல்லாம் மனப்பாடம் பண்ணி போவாங்கோ எப்போ எதுவுமே அனுபவமாக கொண்டு வந்து பேசும்போது தான் அந்த கல்வி சிறக்கும் படிச்சுட்டு பரீட்சைக்கு போவான் பையன் அப் தலையில் பறிச்சிக்குவோம் நெத்தில் குத்திக்குவோம் இப்படி எல்லாம் செய்வான் ஆனால் நினைவே வராது பரீட்சையை விட்டு வெளியே வந்தவுடனே அடாட்டா அப்படின்வான் அப்போ அந்த அடடா என்னன்னு கேட்டால் அந்த தேர்வியிலே வைவுக்கு வராத கல்வி பயனுண்டா பேப்பரெலாம் மட்டும் எடுத்து போயிட்டாங்க பிரயோஜனம் உண்டா பிரயோஜனம் இல்லை பயன் இல்லை எதிரி வரும் சமயத்தை இல்லாத படை பட அதாவது எதிரி வரோம் தன்னுடைய படை பலம் பெருக்கு விற்கிறது ஆனால் தன் படம் பக்கத்தில் இல்லை எங்கேயோ வந்துங்குது பெரிய படை வலிய படை எல்லாம் படை தேர்ப்படை காலாட்படை குதிரைப்படை இருக்குது ஆனால் அந்த படை வருகிற எதிரிப்படை படை வருகிறபோது நம்முடைய படை இல்லை என்று சொன்னால் பலன் இல்லை விமலனுக்கு உதவாத பூசை இறைவன் இறைவனுக்கு பூஜை செய்து மகிழ வேண்டும் அப்படி பூஜை செய்து மகிழ வேண்டும் அப்படி பூஜை செய்வதற்குரிய பொருள்கள் இல்லை என்று சொன்னால் அதனாலே பலனுண்டா இல்லை இருள் வேலைக்கு இல்லாத சுடர் நல்ல பத்து லைட் இருக்குது இருட்டு கரண்டாக ஏதாவது மின்சாரம் தடைப்பட்டு போச்சு அப்போது அந்த இருள் நிலைக்கு அந்த ப பயன்படாத அந்த சுட எது நல்லா மொழி தரக்கூடியது தான் அந்த நேரத்தில் பயன்படவில்லை என்று சொன்னால் இந்த விளக்கு விளக்கினாலே பயனுண்டா வெம்பசிக்கு உதவாத அன்னம் பசி கொடுமை அங்கே உள்ள அளவு போனால் சாப்பாடு இருக்குது அந்த உணவினாலே பயனுண்டா தாகம் மலை மேலே தண்ணி பந்தல் வச்சுக்கிறாங்க தாகம் தீருமா மலை மேலே வச்ச தண்ணி பந்தலும் நமக்கு பயன்படாது போமானால் அது பலனில்லை நீ நீடு குளிர் வேலைக்கு இல்லாத கலை குளிர் நிறைய நம்ம வீட்டில் வந்து பத்து கம்பளி சட்டை எல்லாம் வச்சுக்கிறோம் அதை எடுத்துட்டு போகலை அப்போ குளிர் குளிர் காலத்திலே பயன்படுத்த வேண்டிய ஆடை இல்லை என்று சொன்னால் எல்லாம் பீர்வோ வச்சு பூட்டிகிட்டு இருக்குது குளிர் போயிடுமா ஆகவே அந்த குளிரை போக்கினால் தான் அந்த கம்பளிக்கு புகழ் குளிரை போக்காத கம்பளியினாலே புகழ் என்ன தமது தளர் வேலைக்கு இல்லாத ஓர் மனைவி வயது ஏற ஏற உறுப்புகள் சீர்குலைகின்றன அப்படி சீர்குலைகின்ற பொழுது அதற்கு மிக துணையாக இருப்பது மனைவிதான் அந்த மனைவி இல்லை என்று சொன்னால் அவன் படும் பாடு படாத பாடாக இருக்கும் என்பதை சொல்கிறார் ஆகவே சாம் மரண காலத்தில் உதவாத புல புலம் புதல்வன் சாகர காலத்தில் அதுதான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிள்ளையாவது வேணும் ஏன்னா அதை எடுடா அது போக வான்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்பதற்கு உதவும் அதனால் சாகர காலத்திலே யார் வேண்டும் புதல்வன் வேண்டும் ஆனால் உதவாத புதல்வன் இருந்தால் என்ன பண்ணும் பிரயோஜனம் இல்லை உண்டா பிரயோஜனம் கிடையாது இதைத்தான் அழகாக இருந்தால் சொல்றாரு ஆபத்துக்கு உதவா பிள்ளை நாம் துன்புறுகிற காலத்தில் நமக்கு குழந்தையாக மகன் இருக்க வேண்டும் நீ வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்த எதனால் நாளைக்கு ஓணுன்னு வச்சிருந்தியா என்று என்னை சொல்லக்கூடாது அப்படி ஆபத்துக்கு உதவணும் பிள்ளை ஆனால் அந்த அதை சுட்டி காட்டி பேசினா அந்த சுகம் சுகமுண்டா இல்லை அரும்பசிக்கு உதவாத அண்ணம் பசின்னு அப்போ கூட சில இடத்துல மன்றங்கள் போட போடுறாங்க மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு இப்போ சாப்பாடு போட்டாங்கன்னா என்ன பண்ணுது துடிக்குது அந்த உணவு பலனற்று போய்விடும் தாபத்தை தீரா தண்ணீர் கடலில் போய்கிறான் நல்ல பறந்த கடல் விரிந்த கடல் அந்த தண்ணி உப்பு தண்ணி தாகத்தை தீர்க்குமா தீர்க்காது அப்போ அந்த தண்ணினால் பலன் உண்டா பலன் இல்லை அறியா பெண்டீர் பெண்கள் வந்து வறுமையை அறிந்து வைத்திருக்க வேண்டும் பணம் இன்மையினாலே ஏற்படுகின்ற துன்பத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி அறிந்து கொண்டிருப்பார்கள் இல்லையானால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் ஆக தரித்திரம் அறியா பெண்டினாலே தரித்திரம் தெரிஞ்சிருக்கணும் தரித்திரம் அறியவில்லை என்று சொன்னால் இந்த கார் வாங்குங்க இந்த சைக்கிளை வாங்குங்க அந்த பத்து சாலை நகை வாங்குங்கன்னு வாங்க அப்போ அதனால் குடும்பம் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் பகைவனாக இருக்கணும் ஆகவே தரித்திரம் அறிந்த பெண்டில் தான் தெரியணும் தரித்திரம் அறியா பெண்டில் குடும்பத்தை நடத்துவதற்கு லாயக்கற்றவர்கள் என்று சொல்கிறார் கோபத்தை அடக்காவேந்தன் கண்ணகி வராங்க நீதி கேட்குறாங்க பாண்டிய நெடுஞ்செழி நிற்கிறான் போது என்ன சொல்கிறான் கோபத்தை அடக்கி இருக்கணும் அதை கொண்டு வருகன்னு சொல்லிட்டு கொன்று வருகன்னு சொன்னார் அதனால் மதுரை மாநகரமே எரிந்தது குரு மொழி கேளா கொள்ளா சீடன் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது சீடன் உன்னிப்பாக கவனிக்கணும் அங்கே எல்லாம் புரிஞ்சுதாலன்னா இன்னும் எளி வால் மட்டும் நிலையில் அப்படின்னு சொன்னால் அவன் படிப்பு ஏறுமா அப்போ குருமொழி கொள்ளாச்சியுடன் அந்த கல்வியை இழப்பான் பாபத்தை போக்கா தீர்த்தம் இப்போது நச்சு போய் போகிறாங்க தாகத்துக்குன்னு தான் போகிறாங்க அப்போ தாகத்துக்குன்னு போகும்போது பாண்டவர் நால்வர் மட்டும் நீ போகிறாங்க ஏன்னா தாகத்தை தீர்க்கலை பொண்ணுடுச்சு அப்போ அந்த தீர்த்தத்தினாலே பயன் உண்டா என்று சொன்னால் இல்லை பயனிலை தானி ஆக நல்ல பிள்ளையாக வேண்டும் நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் அதை தான் என்ன சொல்கிறாரு வேண்டான்ற மாதிரி சொல்கிறார் எது எது வேணான்னா நல்ல பிள்ளை தான் ஓணும் கெட்ட கூடாது நல்ல மனைவி தான் ஓணும் கெட்ட மனைவி கூடாது அப்படி நல்ல தண்ணி தான் ஓணும் பயமுள்ளாத தண்ணி இருக்கக்கூடாது இப்படி ஏழு வகையாக சொல்லி நமக்கு எவை எவை வேண்டும் என்பதும் எவை வேண்டாம் என்பதையும் இந்த முதல் இரண்டாவது பாடலிலே விளக்கியிருக்கிறார் என்பதை சொல்லி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்